வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ் இந்த வீடியோவில் ஃப்ளூயிட் டைனமிக்ஸில் ஸ்குவாட்ச் கிறிஸ்டோஃபல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஹோர்டெக்ஸ் ரோஸ் இந்த ரெண்டு டாபிக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்வாட்ஸ் கிறிஸ்டோஃபல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இதுவும் கன்ஃபார்மல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டூ டைமென்ஷனல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பிளைன்லேருந்து இன்னொரு பிளைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தட் இஸ் இசரட் பிளைன்லேருந்து டீப் லைன்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அசம்ஷன்னா லைட் எஃபிஎஃப் ஃபங்க்ஷன் தட் இஸ் அனல்டிக் இன் த டொமைன் ஒய் கிரேட்டர் தான் ஜீரோ அண்ட் ஹேஸ் த டெரிவேட்டிவ் திஸ் ஒன் ஸோ நம்ம எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம் அது வந்து அனல்டிகாக இருக்குது எந்த டொமைனில்னா ஒய் கிரேட்டர் தான் ஜீரோ அந்த ஏரியாவில் எஃப் அனல்டிகாக இருக்குது ஆல்சோ அதோட டெரிவேஷன் எஃப் டேஷ் ஆஃப் இஸ் திஸ் ஒன் ஏ இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ் ஒன் பவர் ஆல்ஃபா ஒன் பை பை மைனஸ் ஒன் இசட் மைனஸ் எக்ஸ் டூ ஆல்ஃபா டூ பை பை மைனஸ் ஒன் எக்ஸட்ரா இசட் மைனஸ் எக்ஸ் என் பவர் ஆல்ஃபா என் பை பை மைனஸ் ஒன் வேர் எக்ஸ் ஒன் கிரேட்டர் தேன் எக்ஸ் டூ கிரேட்டர் தேன் அப் டு எக்ஸ் என் ஸோ எக்ஸ் ஒன் பாயிண்ட்டு ஜீரோக்கு நியராக தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் சைட்லேருந்து வரும் அப் டு பாசிட்டிவ் சைட் போகுது ஆல்சோ இந்த ஆல்ஃபா கே எங்கே இருக்குமோ 2 pi பைக்கும் in between ஆல்ஃபா கே இருக்கு தென் ஏ இஸ் அ காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் இதுதான் வந்து நம்ம assumption. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தென் த அப்பர் ஆஃப் பிளேன் ஒய் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் மேப்டு பை ஒமேகாஸ் ஈக்குவல் டி எஃப்ஸெட் ஆன் டூ an unbounded பாலிகன் region with interior angles alpha 1, alpha 2 up to alpha k. என்ன பண்ணுறாங்க இந்த அப்பர் அப்பர் ஆஃப் பிளேன் ஒய் கிரேட்டர் தேன் ஜீரோ இங்கே டயக்ராம் பாருங்கள் இதில் வந்து ஒய் கிரேட்டர் தேன் ஜீரோனா மேலே இருக்க ரீஜன் இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து டபிள்யூ சீக்குவல் டு எஃப் ஆஃப் இசட்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போய் வரப்போ என்ன கிடைக்கிதுன்னா அன்பவுண்டட் பாலிகன் ரீஜன் ஒரு அன்பவுண்டட் இது வந்து க்ளோஸ் ஆகாமல் அன்பவுண்டடாக இருக்குது பாலிஹன் ரீஜன் கிடைக்குது ஆல்சோ அந்த ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதெல்லாம் வந்து இன்னர் ஆங்கிள்ஸாக போகுது ஸோ இந்த ஆங்கிள் இன்னர் ஆங்கிள் ஆல்ஃபா ஒன் ஸோ அவுட்டர் ஆங்கிள் என்ன வரும் பை மைனஸ் ஆல்ஃபா ஒன் இது ஆல்ஃபானால் ஒரு லைனோட ஆங்கிள் பை தெரியும் ஸோ அந்த வெளியில் இருக்கிறது பை மைனஸ் ஆல்ஃபா ஒன் அதே மாதிரி இது பை மைனஸ் ஆல்ஃபா டூ எக்ஸ் இப்படி டிஃபைன் பண்ணுறது தான் வந்து கிறிஸ்டோஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் க்ளாட்ஸ் கிறிஸ்டோஃபர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் ஏ ஒன் டேஷ் ஏ டூ டேஷ் அப் டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே போகிறப்ப ஏ ஒன் ஏ டூவாக கன்வெர்ட் ஆகுது இதில் ஒரு நோட் இருக்குது என்னென்ன இந்த எஃப் டேஷ் ஆஃப் இசட்லேருந்து இசட் வேல்யூ ஃபைன் பண்ணுறது ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டகிரேஷனாக பண்ணணும் அதை தான் இங்கே நோட்டில் போட்டிருக்கேன்

இங்கே என்னென்னா இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கிறாங்க இந்த பைப்போட பவுண்ட்ரி திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன் ஸோ இதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த லைனை வந்து சி ஒன் சி ஒன் ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறாங்க இந்த லைன் ஃபஸ்ட்டு ஒய்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்லோப் வருது இந்த லைன் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இதில் வந்து ஃப்ளோ பாஸ் ஆகுது அதோட ஸ்ட்ரென்த் வந்து

அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ஒரு இன்கம்ப்ரஸபிள் ஃப்ளூயிட் மூவ் ஆகிட்டு இருக்குது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ நான் அந்த மென்ஷன் பண்ணியிருப்பேன் சி ஒன் ஒய்இஸ் ஈக்குவல் டு ஏ சி டூன்னு போட்டிருப்பேன் பாருங்கள் அதுதான் இங்கே வந்து அந்த ஸ்லோப்போட டெஃபை டெஃபினேஷன் இதுதான் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டேன் காமா பை இந்த ரீஜன் நோட் பண்ணிக்கோங்க வேர் பி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் டேன் காமா பை எக்ஸ் ஒன் பிஇங் கிரேட்டர் தன் ஜீரோ

Then with the usual notation, the flow may be determined from the equation this one. So in the t is equal to expectation of minus pi omega by a u. If d in the transformation Z is equal to this way. Where b is equal to a into alpha power gamma. Also, when

நெக்ஸ்ட் டாபிக் வர்டெக்ஸ் ரோஸ் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நம்ம வந்து இந்த வீடியோஸில் ஒன்லி பால்டெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பார்க்குறோம் நான் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ண கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி ஈஸியாக அந்த எக்ஸாமை நம்ம க்ராக் பண்ணலாம் வின் பண்ணலாம் அந்த எக்ஸாம்லேருந்து நம்ம எப்படி நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் வந்து நோட்ஸ் எடுத்திருக்கேன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் எது நம்மளுக்கு எக்ஸாம்க்கு தேவையோ அது மட்டும் தான் எடுத்திருக்கேன் டெப்த்தாக நான் போகல உங்களுக்கு டெப்த்தாக அதோட நாலேஜ் வேணும்னா நீங்கள் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணுங்க வெர்டெக்ஸ் ரோஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ வர்டெக்ஸ்னால் என்னென்னா ஒரு சுழல் மாதிரி ஒரு சிங்கில் ஃபுல்லாக தண்ணி ரொப்பிட்டு அந்த அடியில் அந்த தண்ணியை போகிற வழியை நீங்கள் ஓப்பன் பண்ணால் எப்படி தண்ணி ரோல் ஆகிட்டு போகும்ல அதுதான் வந்து நம்ம வேர்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம் வெர்டெக்ஸ் ரோ பற்றி பார்க்கலாம் இதில் ரெண்டு சப் ஹெட்டிங் இருக்குது சிங்கிள் இன்ஃபைனைட் ரோ ஆஃப் லைன் வர்டிசஸ் அண்ட் தென் கார்மேன் வேர்டெக்ஸ் ஸ்ட்ரீட்னு ரெண்டு ஹெட்டிங் இருக்குது அதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு vertex roll என்ன தந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் When a body moves slowly த்ரோ a liquid, row of vertices are sometimes formed in its wake. ஒரு ரோ ஆஃப் வெர்டிசஸ் ஒரு லிக்விடில் ஒரு ரோ ஆஃப் வெர்டிசஸில் ஒரு சின்ன பொருள் ஒன்று மூவ் ஆச்சுன்னா ஸ்லோவாக அது வந்து வேக்கை வந்து ஃபார்ம் பண்ணும் வேக்னால் வந்து ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் மேலே எலும்புற மாதிரி ஒரு கல்லை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டால் என்ன வரும் அலை அலையாக சுற்றி ரவுண்ட் ரவுண்டாக வரும் பாருங்கள் அப்போ வந்து அந்த அலையை தான் வந்து நம்ம இங்கே வேக்குன்னு நம்ம மீன் மீனிங் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஹியர் வி கன்சிடர் இன்ஃபைனட் சிஸ்டம் ஆஃப் பேர்லல் லைன் வெட்டிஸர்ஸ் டூ டி ஃப்ளோ வில் பி பர்ஃப்யூம்டு த்ரூ அவுட் இங்கே நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டூ டி ஃப்ளோவில் லைன் லைன்டிசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் சிங்கிள் இன்ஃபைனை ரூ ஆஃப் லைன் வர்டிசஸ் இதுக்கு ஒரு டயக்ராம் காமிக்கணும் பாருங்கள் ஸோ அந்த டயக்ராம்லேருந்து ஒரே ஒரு லைன் மட்டும் அந்த dark blue color line ஒரே ஒரு line மட்டும் நான் எடுத்து இங்கே draw பண்ணியிருக்கதா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம் கன்சிடர் a சிங்கிள் infinite ரோ of vertices இஸ் z is இஸ் அட் இஸ் plus or ஜீரோ a மைனஸ் ஏ ப்ளஸ் ஆ மைனஸ் டூ ஏ in தட் இஸ் row ரோ இது வந்து முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்குது அந்த ரோவில் வந்து point பாயிண்ட் ஜீரோ அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தால் மைனஸ் ஏக்கு வருது அப்புறம் இங்கே ப்ளஸ் ஏக்கு வருது இது வந்து இசட் ஆக்சஸ் லைன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் வித் ஸ்ட்ரென்த்து கே தென் த காம்ப்ளெக்ஸ் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் டியூ டு த டூ என் ப்ளஸ் ஒன் வெர்டீஸஸ் நியரஸ்ட் டு த ஆரிஜினஸ் திஸ் ஒன் இப்படி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அதோட காம்ப்ளெக்ஸ் வெலாசிட்டி பொட்டென்ஷியல் இந்த மாதிரி இருக்கும் ஆல்சோ வெலாசிட்டி components தந்திருக்காங்க யூ வி வேல்யூ அதுவும் நோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க இங்கே புக்கில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே சைனுன்னு எழுதியிருக்கேன் ஆனால் புக்கில் வந்து எஸ்ஹெச் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க இங்கே காசு இருக்கிற இடத்துல சிஹெச் போட்டிருக்காங்க இந்த காசு காசுன்னு தான் இருக்குது ஸோ இந்த சிம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை உங்களுக்கு எதாது தெரியும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா விஏ பொறுத்த வரைக்கும் இந்த டினாமினேட்டரில் இந்த ஃபஸ்ட்டு டேர்மை வந்து சி ஹச்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அதை காசுனே எழுதிக்கிட்டே நம்மளுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அந்த சிம்பிளோட எக்ஸ்ப்ளனேஷன் எனிவே உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது ஆஸ் ஒய் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியோ யூ டென்ஸ் டூ மைனஸ் ப்ளஸ் கே பை டூ ஏ கம்மா வி டென்ஸ் டு ஜீரோ ஸோ ஒயிட் அன்ஸ்ட்ரீ இன்ஃபினிட்டி போடுறப்ப ஃபஸ்ட்டு மைனஸ் தான் வருது யூ வந்து மைனஸாக ஆகுது நெக்ஸ்ட் வேல்யூ தான் ப்ளஸ் வருது ஸோ அதனால் தான் மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு போட்டிருக்காங்க இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ இதில் தான் நம்மளுக்கு வந்து செக் வைப்பாங்க இதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த வேர்டெக்ஸ் ரோவில் த கார்மண்ட் வேர்டெக்ஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது ஸோ இந்த கார்மன் வேர்டெக்ஸ் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னு ஒரு டயக்ராம் பார்த்தேன் ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே இதில் வந்து ரோஸும் க்ரீனும் சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வருது ஸோ அந்த இதை வச்சுக்கோங்க இப்போ வாங்க எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் சப்போஸ் வி ஹவ் டூ பேரலல் ரோஸ் ஈச் கண்டெய்னிங் அண்ட் இன்ஃபைனிட் நம்பர் ஆஃப் லைன் அட்டிசஸ் ஸோ அந்த ஃபிகரில் அந்த டயக்ராமில் இருக்கிற ஒரு ரோஸ் அது நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு க்ரீன் அந்த ரெண்டு இதை மட்டும் ஓர்டெக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் அதில் என்ன இருக்குன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன் வர்டசஸ் இருக்குது அரேஞ்சு ஆஸ் ஃபாலோஸ் அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு இங்கே கீழே சொல்லியிருக்காங்க நான் இது ரோஸ்க்கும் இது வந்து க்ரீன்க்குங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் த ஃபஸ்ட் ரோ கன்சிஸ்ட் ஆஃப் லைன் வேர்டஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் கே அட் த பாயிண்ட்ஸ் ஹேவிங் கார்டிஷியன் கோஆர்டினேட்ஸ் என்ஏ கமா ஒன் பை டூ பி வேர் என்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆ மைனஸ் டூ எக்ஸட்ரா ஸோ இந்த ரோஸ் கலரை ஃபஸ்ட்டு ரோன்னு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா என்ஏ கமா ஒன் பை டூ பியாக இருக்குது அதே வந்து செகண்ட் ரோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் கீழே வந்துருச்சு அது எப்படி இருக்குன்னா ஒன் பை டூ டூ என் ப்ளஸ் ஒன் ஏ கமா மைனஸ் ஒன் பை டூஆ ஒன் பை டூ பியா இருக்கு ஸோ பிளஸ் ஒன் பை டூனா இங்கே மேலே மைனஸ் ஒன் பை டூனா கீழே இதில் ரோஸ் கலரில் இருக்கிறதோட ஸ்ட்ரென்த் வந்து கே இது வந்து மைனஸ் கே ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை தான் வந்து கார்மன் ஸ்ட்ரீட்னு சொல்லுவோம் இதோட காம்ப்ளெக்ஸ் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் மைனஸ் ஆஃப் திஸ் term ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது இந்த சைன்குள்ளே வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு நோட் பண்ணிக்கோங்க இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் த வேர்டெக்ஸ் ஆட் இஸ் அட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஏ மைனஸ் ஐபிஇஸ் திஸ் ஒன் மைனஸ் கே பை டூ ஏ டி 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 பை ஏன்னு இங்கேயும் இந்த டிஹெச்னால் என்ன எக்ஸ்ப்ளனேஷன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லாட்டி இதை அப்படியே படிச்சுக்கோங்க லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் டாபிக் எ கார்மன் வர்டெக்ஸ் ஸ்ட்ரீட் இஸ் ரியலைஸ் வென் வெந்ய ஃப்ளாட் பிளேட் மூஸ் போர்ட் சைட் த்ரூ ஏ லிக்விட் இந்த கார்மன் வெர்டெக்ஸ் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னா ஒரு ஃப்ளாட் பிளேட் வந்து ஒரு லிக்விடில் அந்த போர்ட் சைடு அதோடய பார்டரை டச் பண்ணிவிட்டு போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க Thank you for watching this video.